மனசுக்கு பிடிச்ச பொண்ணு காதல சொல்லிட்டு பக்கத்துல இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அது நீங்க வயிறு முட்டை குடிச்சீங்கல்ல, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஏண்டா நீ என்ன இதே முரளி மாதிரி வந்து லவ் சொன்ன? என்ன நான் என்ன தப்பா சொன்னேன்? இத்தனை வருஷமா என் பின்னாடி சுத்துனல்ல, தனியா இருக்கும்போது வந்து லவ் சொல்லிருக்கலாம்ல. ஏன் எங்க அப்பா முன்னாடி வந்து சொன்ன? நான் உங்க அப்பாவை பார்க்கவே இல்ல மலரு. நீ பாக்கல, ஆனா அவர் பாத்துட்டாரு. அது எப்படி பார்த்தாரு? இனிமேலும் நான் சொல்றதை விளையாட்டா எடுத்துக்காது அன்பு. என்ன பார்வதி அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயத்துல பிறந்தா பெருச்சாளி தேடுது. எங்ககிட்டேவா? நாங்கெல்லாம் சிபிஐல இருக்க வேண்டியவங்க, எங்க கிட்ட எல்லாம் போய் சீப்பா ஒழிச்சு வச்சிருக்க. மிளகா பொடி அம்மா, இப்படி கண்டுக்காம விட்டா உன் பையன் ஊரெல்லாம் சுத்துவான். இவன் கூட படிச்ச பயணங்கள்லாம் பாரு எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு. எங்கடி நான் சொல்றத காதல வாங்கினா தானே? நீ ஒருத்தடி என் புள்ள கண்ணே கலங்குது பாருடி. ஏமா நில திருந்தவே மாட்டியா? பணத்தை எங்க வைக்கணும்னு ஒரு வியவஸ்தை இல்ல. அன்னைக்கு என்னடா சக்கர டப்பாக்குள்ள வச்ச, அப்புறம் உப்பு டப்பாக்குள்ள வச்ச, அரிசி மூட்டைக்குள்ள வச்ச, இன்னைக்கு நீ மிளகா பொடியில போய் வச்சிருக்க. இங்க பாரு என் கண்ணு எப்படி கலகி இருக்கு. வர வர உனக்கு சேர்க்க சரியில்லாம போது, பாத்து இருந்துக. ஆமா அன்னைக்கு என்ன சொன்ன? மாரியோட பையன் மாசம் 18,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு சொன்னல. 18,000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி எவ்வளவு படிச்சிருக்கான் தெரியுமா? வெறும் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான். அவன மாதிரிதான் அம்மா, அதிகமா படிச்சுட்டு கம்மியா சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறவன் இல்ல, கம்மியா படிச்சுட்டு அதிக பேத்துக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தான் சரியா? அப்படியே போட்டனு வந்துருக்கீங்க, மலக படுத்து தூங்குறீங்க. என்ன சூடா கிட்டு ஆட்டாவடா கேக்குறீங்க? எழுந்து போடா இந்த ராஸ்கல், இது ஸ்டூபிட் கிளவு டைவர். நம்மள தவிர மத்தவங்க எல்லாம் வேலைக்கு போறானுங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, விச் பஸ் கோயிங் டு தஞ்சாவூர்? ஆரம்பிச்சிட்டானா? இந்த பக்கம் வரதெல்லாம் போகும், போங்க. அடியேடியே என்ன ஆச்சு எனக்கு ஒன்னும் தோணலையே, உன்ன நானும் ஒரு தரம் பார்த்தா மனசுக்கு இன்னும் போதலே. மீண்டும் உன்னை பார்ப்பேனோ, நான் நிதந்த வானில் பறப்பேனோ, அருகில் கூட நீ இருந்தால் அட அழகாய் நானும் தொலைவேனோ. வானமும் பூமியும் மேகமும் போல வந்தால் நாமும் கலப்போமே,
என்னாச்சு எனக்கு ஒண்ணும் தோணலே. ஒன்னரானும் ஒரு தரம் பார்த்தா மனசுக்கு இன்னும் போதலே. வைத்த பெண்தானோ மிதந்து வரும் கண்தானோ விழிகள் செய்யும் போர்தானோ விலகி நானும் போவேனோ. ஆசை கொண்ட நெஞ்சோடு ஆவல் மீறும் அன்போடு தேடி தேடி பார்க்கின்றேன் எங்கிருக்காய் நீ என்று. உன் விழியோர பார்வையிலே நான் காற்று குமிழாய் உடைந்தேனே. உன் கண்ணத்திலே விழும் குழியினிலே நான் முழுதாய் புதைந்து போனேனே. நீ தேவதையா இல்ல ராட்சசியா நீ யாரென்று இப்போ சொல்லிவிடு. நீ தேவதையா இல்ல ராட்சசியா நீ யாரென்று இப்போ சொல்லிவிடு. அடியே அடியே என்னாச்சு எனக்கு ஒண்ணும் தோணலே. ஒன்னரானும் ஒரு தரம் பார்த்தா மனசுக்கு இன்னும் போதலே. பேசாம நீயும் போனால் என்னாவே. ஏங்கி ஏங்கி உன்னால தூக்கம் போயினூராவே. தாவி ஓடும் கண்ணில் தாமரையும் பூத்தாச்சு. வேண்டி எதனா கேட்டா வீம்பு வந்து வேளாச்சு. எப்பவுமே யோசனையில் நள்ளிரவும் ஒளி வீசுதடி. காதலும் என்ன கடக்கையிலேயே காலில் ரெக்கை முளைக்குதடி. உன்ன பார்க்கையில நான் பேசையில என் காதலுமே அழகாகுதடி. உன்ன பார்க்கையில நான் பேசையில என் காதலுமே அழகாகுதடி. அடியே அடியே என்னாச்சு எனக்கு ஒண்ணும் தோணலே. உன்ன நானும் ஒரு தரம் பார்த்தா மனசுக்கு இன்னும் வணக்கம் சார். கையில் தேங்க போடணும். உள்ள போங்க. சரி. மார்னிங் ப்ரோ. அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துருவேன். யாரா ப்ரோ? சாரி சார். யோ ரவி, யார் அவனுங்க? சார், இவனுக்கு இந்த ஆடு திருண கேஸ்ல 30 நாள் நம்ம சேஷன்லாம் வந்து கையெழுத்து போடணும். அதுதான் சார் வந்திருப்பானு. ஓ, ஆட்டை கூட திருட தெரியாத டம்மி பீஸுகள முழிக்கிறத பாரு. எந்த ஊர்? புதூர் சார். என்ன பண்றீங்க? சும்மா தான் சார். பின்ன உங்க முகரக்கட்டைக்கெல்லாம் எவன்டா வேலை கொடுப்பான்? ஆமா, ஊர்ல தலை வெயிட்டா? ஊர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே தலை தான் வெயிட்டு. தேலோத்தம்மா, அவர் அதான் சொல்ல சும்மாரு சார். அப்பா அம்மா எல்லாம் விவசாயம் தான் பாக்குறாங்க. சரி, அவங்க தான் விவசாயம் பாக்குறாங்களே, நாங்க சும்மா தான் சார் இருக்கோம். அப்ப ஒண்ணு பண்ணுங்க தேலோத்தம்மா. சொல்லுங்க சார். தலைக்கு 10 ரூபான்னு கலெக்ட் பண்ணி மொத்தம் 30 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு கிளம்புங்க. எது 30,000? அநியாயம் சார் இது. சார், எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? ஏய் போடா. இல்ல சார், எட்டனா கேட்டாலே 8 நாளைக்கு யோசிப்போம். அவ்வளவு காசு கேட்க சொல்ற. நின்னுகிட்டு போடா. யோ ரவி சார், இவனுங்கிட்ட விவரத்தை சொல்லி கையெழுத்த வாங்கிட்டு அனுப்பு. சரிங்க சார். போங்கடா. ஏ போங்கடா. யோ, இங்க வாங்க. எங்க சார் கையெழுத்து போடணும்? உங்க பேர் தெரியல. இதுல கையெழுத்த போடுங்க. சார், ஒரு சின்ன டவுட். நாங்க தான் கோர்ட்லயே ஃபைன கட்டிட்டோம்ல சார். அப்புறம் எதுக்கு சார் இங்க காசு கொடுக்கணும்? யோ சார், என்னைய சொல்றானுங்க? ஒண்ணு இல்ல சார், கவர்மெண்ட் எடுத்து சொல்லிடுறேன். யோ வாங்க, வா வா வா.
என்னையா பாக்குற? இல்ல அந்த போர்டுல இருக்கிறது எங்களுக்கு மட்டுமா இல்ல உங்களுக்குமா? விரோதமான கேள்வி கேட்ட அடிப்பீங்களே. யோ, கோர்ட்டு ஃபைன் இருக்குல்ல, அது நீங்க பண்ண தப்புக்கு அரசாங்கம் கொடுத்தா தண்டனை. ஆனா இப்போ நீங்க இன்ஸ்பெக்டர் கட்டுறது அவரு உங்களை தண்டிக்காம இருக்கு, நீங்க கொடுக்கற லஞ்சம். என்ன புரிஞ்சுதா? ஒழுங்கா அவர் சொன்ன பணத்தை கட்டிட்டு 30 நாள் சைன் பண்ணிட்டு வீடு போய் சேர்ற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு நல்லா தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயுசுக்கு அற கஞ்சி வர கிடைக்கும். புரிஞ்சுதா? என்ன பண்ண போறீங்க? கோர்ட்டே சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு எதுக்கடா நம்ம லஞ்சம் கொடுக்கணும்? இப்ப அவன் கேட்ட உடனே கொடுக்கிறதுக்கு மட்டும் என்ன இருக்குது மச்சே? இல்லன்னே சொல்லுவோம், என்னடா பண்றோம்? அவன் எல்லாம் ஒன்னால வந்தது. சரக்கு பத்தலம் பத்தலனி அப்படியே போட்டேன்னா? நான் ஒரு குடிமகன், எக்ஸ்ட்ரா குடி கூடாதா? அது உன் காசுல குடி. குடிகாரனாட நீ? நீ எல்லாம் ஏய் நித்துடா. அவங்க கிட்ட மரியாதை கேட்டுக்கிறான், கொடுத்துருங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுடா. என்னடா பண்ணிடுவான் அவன்? என்ன மிரட்டுறானா? பார்மச்சி, தர முடியாதுன்னு சொல்லுவோம் பண்றான். ஊர்ல நம்ம பாக்காத மாட்டான். அதானே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல நான் எத்த கத்தி தாண்டா நீ படமா எடுத்திருக்காங்க. நான் இருக்கிறவன பயப்படாதீங்கடா. இந்த ஊர்ல நோயால செத்தனை விட வாயில செத்தவன் தான் அதிகம். இன்ஸ்பெக்டரோட அடுத்த போனி நீங்க தான் நினைக்கிறேன். டேய், நான் எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கேன், அவன் போன் வந்து துள்ளி குச்சி ஓடுறான். மலர் போன் பண்ணிருக்கோம், அதான் பறக்குறான். 2 வருஷம் சின்சியர் லவ்.